இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி அபிஷேகம், கடைசி அபிஷேகம் என்னன்னா யுத்த அபிஷேகம். யுத்தம் என்ன? யுத்த அபிஷேகம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு யுத்தம், உங்களுக்கு ஒரு ஃபைட் சீன், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. நீங்க சண்டை போட போறீங்க. நானா? ஆமா, நீங்க தான். கர்த்தருடைய வசனம் அதை முன்னறிவித்து சொல்லியிருக்கிறது. சண்டை போட போறீங்க. எங்க? குழாய் அடியில் இல்லை, மருமகளோட இல்லை, மாமியாரோடையும் இல்லை, கணவனோட சண்டை போடுறது ஈஸி. நீங்க யாரோட சண்டை போட போறீங்க? கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுதுன்னா, எபேசியர்களின் நிருபம் 6:10 சில வார்த்தைகள் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அவர் சொல்றார், சபை எப்படி சும்மா கைதட்டவும் பாட்டு பாடவும் மணி அடிச்சா சோறு சாப்பிடவும் ராப்போஜனம் பிட்டு கொடுக்கவும் இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு சண்டை காட்சி வச்சிருக்கிறாங்க, பயங்கரமான கிளைமேக்ஸ். கடைசியில், கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னா, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது இல்லை, கமிட்டி வச்சுக்கிட்டு உள்ள சர்ச்சுக்குள்ள சண்டை போடுறாங்களே அதுவும் இல்லை, வேற மதத்தை சேர்ந்தவரோட சண்டை அதுவும் இல்லை, நாட்டுக்கு நாடு அதுவும் இல்லை, வீட்டுக்குள்ள அதுவும் இல்லை. யாரோட சண்டை? அப்ப மாம்சத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல. அப்ப யாரோட சண்டை போடுறது? நம்ம மாம்சத்தில் இல்லையா இருக்கிறோம், அதிகாரங்களோட துரைத்தனங்களோட அந்தகார லோகாபதிகளோட லோகாதிபதிகளோட வான மண்டலத்தில் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. எப்போ போராட்டம் உண்டு? பவுல் இதை எழுதின போது முதல் நூற்றாண்டு. அவர் சொல்றார், எப்போ போராட்டம் உண்டு? இப்பவே போராடணுமா? நாங்க எபேசு சபை இப்பவே போராடணுமா? இல்ல, எப்போ போராடணும் அதையும் சொல்றார் பாருங்க, 13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப எப்ப எதிர்க்கணுமா? தீங்கு நாள்ல எதிர்க்கணுமா? இப்ப ஒரு கேள்வி உங்ககிட்ட, எது தீங்கு நாள்? உலகத்துல எப்ப இந்த பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கில இருந்தே தீங்கு நாள் தான். எல்லாரும் லீவ் போட்டிருக்கிறோம், சாத்தான் என்னைக்காவது லீவ் போட்டிருக்கானான்னு பாருங்க. சாத்தானை நான் பெருமையா சொல்றேன்னு நீங்க நினைக்கூடாது. சாத்தான் ஒரு கடுமையான உழைப்பாளி. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் அவன் வேலை செய்வான், இரவு பகலாய் வேலை செய். ஒரு நாள் லீவ் போட்டிருக்கானா பாருங்களேன் சாத்தான். கர்த்தர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவர்கள் நம்மை விட அதிக புத்திசாலியா இருக்கிறாங்க. இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளோட புத்திசாலியா இருக்கிறான், இருக்கானா இல்லையா? இருக்கிறான். சாத்தான் இது வரைக்கும் அவன் லீவே போட்டதில்லை. என்னைக்கு பழத்தை புசித்தார்களோ, என்னைக்கு அவன் கையில உலகம் போச்சோ, தினம் தீமைதான். நீங்க பிறந்ததுல இருந்தே கணக்கு பண்ணி பாருங்களேன், ஆக்சிடென்டே இல்லாத நாள் உலகத்தில் ஏதாவது இருந்திருக்கா? கொரோனா காலத்தில் கூட எத்தனை மரணங்கள், ஒரு கொலை இல்லாத நாட்கள் இருந்திருக்குதா? மரணம் இல்லாத நாட்கள் இருந்திருக்குதா? எல்லாமே தீங்கு தானே. அப்ப இதுல தீங்கு நாள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, எல்லா நாளும் தீங்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தீமைகளின் உச்சகட்டம் இருக்கும். அதைத்தான் அவர்கள் தீங்கு நாள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன அந்த காலம்? இயேசு கடைசி காலத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். எப்போ? கடைசி காலத்துல. உலகம் தோன்றினிலிருந்து எவ்வளவு தீமையை பார்த்திருக்கும். நிம்ரோது காலத்துல வந்த தீமை, சோதோம் குமரா பட்டணத்துக்காரர்கள் செய்த தீமை, நினிவேல நடந்த தீமை, நெபுகாத்நேச்சாருடைய தீமை, கிரேக்கர்களுடைய தீமை, ஹிட்லருடைய தீமை, ஏன் ரஷ்யா உக்ரைனுடைய தீமை வரைக்கும் பார்த்துட்டோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல
கடைசி காலத்தில் உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத தீமை அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். அப்போ அதான் பீக்கு, அதான் உச்சகட்டம், அதைத்தான் தீங்கு நாள் என்று நம்ம சொல்கிறோம். தீமைக்கே உரிய நாட்கள் கடைசி காலம். இயேசு கடைசி காலத்தை பற்றி பேசும்போது தான் தீமையின் உச்சகட்ட நாள் என்று சொன்னார். அதைத்தான் இவர் சொல்கிறாரு, தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கவும், இந்த கடைசி காலத்தில் சாத்தானை எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடிக்கவும் ஒரு போராட்டம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஐயா பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், யுத்த அபிஷேகம் என்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது ஏற்கனவே இருந்தது. தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் இறங்கினது. செருப்பு போட்டு நடக்க தெரியாத ஒரு ஆள், அவர் பேரை கேட்டாலே பக்கத்து தேசமெல்லாம் நடுங்கிற அளவுக்கு யுத்த புருஷனாய் மாறினார். அதுக்கு ஒரு அனாயிண்டிங். சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீது ரொம்ப மென்மையான சுபாவம் உள்ள ஒரு மனிதன். ஆடுகள் மேய்ப்பார், ஆடுகள் பின்னால் போவார், ஆடு அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவர் அந்த கிண்ணறத்தை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். பாடல் பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவங்க, மியூசிக்கில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பிமாரெலாம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இசைத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பார்கள். கரடு முரடாக பேச தெரியாது அவங்களுக்கு. அப்படி தான் இருப்பாங்க. தாவீது அப்படி தான் இருந்தார். தாவீது தன் சகோதரர்களுக்கு நடுவிலே எதற்கும் ஆகாதவன் என்று தள்ளிவிடப்பட்டிருந்தார். அதனால தான் அவங்க பிரதர்ஸ் எல்லாம், சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் இருந்தாங்க. இவரை அவர் தகப்பன் ஆடுமைக்கு அனுப்பியிருந்தார். ஸ்கூலில் சொல்லுவாங்களே, மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னு. யாரை பார்த்து? ஒன்றும் படிப்பு வராது, சொன்னால் புரியாது. என்னையெல்லாம் பார்த்து எங்கள் ஆசிரியர் 100 முறை சொல்லியிருக்கிறார், மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. அவர் மாடு கூட இல்லை, ஆடு மேய்க்கத்தான் லாயக்காக இருந்திருக்கிறார் தாவீது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. என் கூட நான் 10th படிக்கும்போது, பல வருஷத்துக்கு முன்னால், எங்கள் காலத்தில் 12 வந்து 11th வரைக்கும் ஹைஸ்கூலில் படிக்கணும், அப்புறம் காலேஜில் பியூசி படிக்கணும், அப்புறம் தான் டிகிரி போகணும். நான் 10th படிக்கும்போது என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் கிராமத்துலேருந்து வருவான். ஆளுக்குள்ள தான் ஷார்ட்டாக இருப்பார். கிராமத்துலேருந்து நடந்து வருவார். நடந்து வந்து காலையிலேருந்து அப்படியே பஸ் எல்லாம் கிடையாது அந்த எங்கள் காலத்தில், ஒரு சட்டியில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். ஸ்கூலில் வந்து உட்காந்துருப்பார். கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். நடந்து வந்த களைப்பு, சாப்பிட்டனாக்கும் மத்தியானத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவான். எங்கள் ஆசிரியர் ஒரு நாள் அவனை எழுப்பி நின்று கண்ணா வினான்னு திட்டுனான். கடைசியில் சொன்னார், மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னு. அவன் பாவி என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரியல, டக்குன்னு எங்கள் ஆசிரியரை எதிர்த்து பேசிட்டான். மாடு மேய்க்கிறதுனா என்ன அவ்வளோ சுலபம்னு நினச்சிங்களா நீங்கள்? ஒரு நாள் வந்து மாடு மேய்ச்சி பாருங்கள் சார், அப்போ தான் தெரியும்னா. உண்மையிலே சொல்லுங்கள், மாடு மேய்க்கிறது அவ்வளோ சுலபமா? மாடு மேய்க்க தான் கஷ்டம். அதுக்கு பேசாமல் 2 கணக்கு போட்டு போயிடலாமே, 2 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு. அப்போ தான் எங்கள் ஆசிரியர் வாயடைச்சு போயிட்டார், உட்கார்றா உட்கார்றான்னு சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம், இல்லை இல்லட்ட நம்மளை பிடிச்சி மாடு மேய்க்க விட்டுருவான் பையன் அப்படின்னு. மாடு மேய்ச்சி பாருங்கள் சார், அப்போ தான் தெரியும். சும்மா எப்போ பார்த்தாலும் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. உங்கள்கிட்ட மாடு கொடுத்தா மேய்ச்சிருவீங்களான்னு கேட்டான். அட உட்கார்றாதான் உட்கார சொல்லிட்டேனே என்னார் ஆசிரியர். இவர் ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு அனுப்பிட்டாங்க. பாருங்கள், கர்த்தர் ஒரு ராஜாவை உன் வீட்டில் தேர்வு செய்ய வந்திருக்கிறார்னு சொன்ன போது கூட ஈசாய்க்கு தாவீது ஞாபகமே வரல. அவனை போய் ராஜாவா எழுப்ப போறாங்களா? மற்றவர்கள்லாம் வந்துட்டாங்க, ஏன் தாவீது மாத்திரம் காணோம், கூப்பிடல? ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நம்ம வீட்டுல இருந்து ஒரு ராஜா வந்திருக்கிறார்னா அவங்க அப்பா மைண்ட்ல கூட தாவீது பேர் ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ராஜாவா இருக்கிறவனை யுத்தத்தில் நல்ல தேர்ச்சி அடைந்தவனா இருப்பான், நல்ல பாடி பில்டரா இருப்பான், அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் உடனே தகவல் சொல்லி சாமுவேல் வந்திருக்கிறார்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவர் நடந்து காமிச்சான், மூத்த சகோதரர் இராணுவத்தில் இருக்கவன்ல, அப்படி நல்லா நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்து வந்து நெஞ்சுமாக அவன் நடந்தான். உடனே கேட்குறாரு ஒரு பக்கத்தில் சாமுவேல், இவன் தானே ஆண்டவரே, நல்லா இருக்கிறானே ஆளு. இல்லை இல்லை, நான் இவனை தள்ளினேன், போக சொல்லு. அவனை தள்ளினேன், நல்லா தானே இருக்கிறான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்த்தேன், தள்ளினேன், போ சொல்லவன. அடுத்தவன் நடந்து வந்தான், போ சொல்லவன. ஒவ்வொருவரும் கடந்து வந்தார்கள். அவ்வளவுதான், பார்த்தார், என்ன ஆண்டவரே சொன்னீர், எல்லா பசங்களும் போயிட்டானுங்க காணோம். இவருக்கு ஒரு சந்தேகம். ஈசா இடத்துல கேட்கிறார், இவ்வளவுதானா பிள்ளைகள் உனக்கு? ஒருவனையும் கர்த்தர் யாரும் வேண்டாம் என்று தள்ளிட்டாரு, ஒரே ஒரு பையன் இருக்கிறான்,
அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னத்துக்கு உதவியா இருப்பான் என்றுதான் சொல்லல, அப்படிதான் நினைச்சிருப்பாரு. அதனால தான் கூப்பிடல, அவரை ஆளை விட்டு அழைத்து கொண்டு வா. ஆடுகளின் பின்னால் இருந்த தாவீதை கர்த்தர் தேர்வு செய்தார். அவர் நடந்தார். இராணுவத்தினுடைய மிடுக்கில், இராணுவத்தின் தோற்றம் இல்ல, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் நடக்கிற மாதிரி நடந்தான். கர்த்தர் சொன்னார், இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணேன். கர்த்தர் எதை கணக்கில் வச்சு அபிஷேகம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பாருங்க, அவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், வளர்ந்திருக்கிறான் பார்க்கிற, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதுடைய இருதயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தாவீது சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது. சவுலிடத்தில் வந்து நிற்கிறான். சவுல் சொல்றார், தம்பி ஒன்னப்பா, உனக்கு செருப்பு நடந்தாலே எங்கேயோ போறியப்பா, குடிச்சவன் குடிகார மாதிரி தள்ளாடுற, எப்படி போய் சண்டைக்கு போயிருவியான்னு கேட்கிறான். அப்பொழுது தாவீது ஒரு காரியம் சொல்லுகிறார், உம்முடைய அடிமை, உம்முடைய ஊழியன், வேலைக்கார் நான் ஒரு விசை என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை பிடித்து கொண்டது, ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. அப்பொழுது உம்முடைய அடியானாகிய நானே போய் அதுக்கு முன்னாலே நின்று சிங்கத்தோட போராடி என் ஆட்டை மீட்டு கொண்டேன். இன்னொரு விசை, ஒரு கரடி வந்தது, என் ஆட்டை பிடித்து, என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து கொண்டது. அப்பொழுது உன்னுடைய அடியானாகிய நானே போய் அதோட சண்டை போட்டு ஆட்டை மீட்டு கொண்டேன். இவர் சண்டை போட்டு ஜெயிச்சது பெருசில்ல, ஒரு ஆட்டுக்காக உயிர் கொடுக்க துணிந்தான் பாருங்க, அவன் நல்ல மேய்ப்பன். ஒரு ஆடுதானே போகட்டும் என்று விடவில்லை. நாம இருந்தால் வசனம் பேசுவோம், என்ன பேசுவோம், ஆடு பெருசா மேய்ப்பன் பெருசா, 100 ஆடு மிச்சம் இருக்க, 99 ஆடு, இந்த ஒரு ஆட்டை போய் நம்ம பிடித்தால் மீதி 99 ஆடு, அந்த சிங்கம் என்னையும் கொண்டு இழுத்து கொண்டு போனால் என்ன நடக்கும்? தாவீது எதை பற்றி யோசிக்கல, ஒரு ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்க துணிந்தான். அது இயேசுனுடைய சுபாவம். இயேசு தம்முடைய தூதர்களை ஒருவனை அனுப்பவில்லை, தாமே இறங்கி வந்து சாத்தானுடைய பிடியிலே பிடிபட்டிருக்கிற உங்களை என்னை மீட்டுக் கொள்ள அவர் சத்ருவோட சமர் புரிந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த குணம் தாவீதுக்குள்ள இருந்தது. சவுல், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நின்னாலும் அவன் தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம், அவ்வளவு வாட்ட சாட்டமான ஆளு, பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார் உள்ளே. இவருடைய சகோதரன்மார் எல்லாரும் அந்த இராணுவத்துல யுத்தத்துக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் வந்து திம் திம்னு நிக்கிறான், யார் என்னோடு கூட யுத்தம் செய்ய வருகிறது, உங்கள் பக்கத்திலிருந்து ஒரு ஆள் அனுப்புங்க என்கிறான். எல்லாரும் உள்ளே கூடாரத்துக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டு கூடாரத்தின் திரையை விலக்கி பாக்குறாங்க, நிக்கிறானா போயிட்டானான்னு. சவுல் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏதாவது ஜூசிஸ போடுங்கடா, கண்ணை கட்டுற மாதிரி இருக்குன்னு எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார். தாவீது சொல்ல, என்ன அனுப்பு, நான் போறேன், என்னை அனுப்பு, நான் போகிறேன். இந்த தைரியத்தை யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் வந்தபோது இவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்துனார் பாருங்க, அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது அந்த தைரியம், அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது அந்த ஜெயம், அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது அந்த வெற்றி, அந்த அபிஷேகத்தினால வந்த வார்த்தை தான் இது. அவர் யாரு, இவ்வளவு சின்ன வயசு, 14 வயசு பையன். அவர் சொல்லுகிறார், அவன் சொல்றான், அப்பா அவனை பாத்தியா, உன்னை பாத்தியா, தாவீது எப்படி இருப்பான்னு கேட்டா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ள ஒரு ஆளு. அவனையும் பாத்தியா, உன்னையும் பாத்தியா, நீ எப்படி இருக்கிற? அவன் சின்ன வயதிலிருந்தே யுத்தத்தில் வல்லவன், சின்ன வயதிலிருந்தே யுத்தத்தில் வல்லவன், உனால நிக்க முடியாது, நாங்கெல்லாம் வந்து தெரியாமல உள்ள வந்து ஒளிந்திருக்கிறோம், இல்லை இல்லை, என்னை அனுப்புங்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய சேனையை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை, கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை இல்லை, இவன் எம்மாத்திரம், அவன் பலவீனன், கர்த்தரை அறியாதவன் பலவீனன். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவன் தான் பலசாலி. சவுல் அவனை அனுப்ப துணிந்தான். இது வாழ்வா சாவா போராட்டம், இந்த போட்டி நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் பாருங்க. ரெண்டு பக்கம் ராணுவம், இந்த பக்கம் பெலிஸ்த ராணுவம் நிக்குது, பெலிஸ்த ராணுவம், இந்த பக்கம் இஸ்ரேல் ராணுவம் நிக்குது, சவுல் ராஜா. அப்ப அந்த ராஜா சொல்றான், எதுக்கு நம்ம ரெண்டு படையும் மோதி கொண்டு வீணா சண்டை போடணும், ரெண்டு பக்கத்துல ஏன் அழிவு வரணும், உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்பு, எங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன், ஒத்தைக்கு ஒத்த மோதட்டும், எவன் ஜெயித்தானோ அந்த நாடு ஜெயித்தது என்று டிக்ளேர் பண்ணிடுவோம் சொல்றான்.
சரி அனுப்புன்னு சொன்னா உள்ள இருந்து வர்றான் ஒரு ஆள் 9 முழ உயரத்துல, எப்படி இருக்கும்? பெரிய ஒரு ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கோலியாத்து 9 முழம், நான் ஒரு முழத்துக்கு 1.5 பாருங்க, 10-13 உயரத்துல ஒரு ஆளை கற்பனை பண்ணா எப்படி இருக்கும்? ராட்சதன். எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் ஒரு பக்கம் பயந்து போயிருக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் பயந்து போயிருக்கிறான். எல்லாரும் நிக்கிறாங்க. தாவீது வருகிறார். அவன் ஆளை பார்த்து, பார்த்தனே, பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அவன் எம்மாத்திரம் அந்த சிங்கத்தை போல, கரடியை போல அவன் இருப்பான், கர்த்தர் அவனை ஜெயிப்பார் என்றான். இப்ப பாருங்க சவுளுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இந்த பையன் பேசுற, இந்த பொடி பையன் பேசுறதை கேட்டு நம்ம யுத்தத்துக்கு அனுப்பி இவன் தோற்று போயிட்டான், நம்ம நாடே தோற்று போனதா அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். இவன் சும்மா பேசுவான், சின்ன பையன், அவன் விவரம் தெரியாம பேசுவான். இவனை அனுப்பிட்டா நம்ம நாடே தோத்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்களே சண்டையே இல்லாமல் என்று யோசித்தான். ஆனால் அவனை அனுப்ப வைத்தது எது தெரியுமா? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் ஒரு பொல்லாத ஆவியினாலே பிடிக்கப்பட்டவன். அதானே, அந்த பொல்லாத ஆவி அவனை பலவீனப்படுத்தியிருந்து, ஜெயிக்க மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம் சொல்லி கொண்டிருந்தது. அவன் உள்ளறையிலே தன்னை ஒழித்து கொண்டிருந்தான். தாவீது எப்பெல்லாம் சவுலுக்கு முன்னால போய் நிற்கிறாரோ, அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போய்விடும். தாவீது முன்னால வந்து நின்றார். முதல்ல தாவீது ஜெயித்தது கோலியாத்தை அல்ல, சவுலை. சவுலுக்குள்ள இருந்த ஆவி ஓடி போய்விட்டது. ஓடின உடனே சவுலுக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், உண்மைதானே, அந்த விசுவாசம் வந்துருச்சு, பலவீனப்படுத்தின ஆவி போய்விட்டது. சரி போ மகனே என்று சொல்லி அவன் அனுப்பினான். பக்கத்தில் யார் அங்கே அழைத்தார், அழைத்து அவனுக்கு நல்ல ஒரு யுத்த ஆயுதங்களை எல்லாம் தரித்து விட்டு காலில் செருப்பு போட்டு நடக்க விட்டார். நடந்தா செருப்பு போட்டு நடக்க தெரியல ஆடு மேய்க்கிற பையனுக்கு. இதெல்லாம் போட்டு போக எனக்கு அப்பியாசம் இல்லை, நான் இருக்கிற மட்டாய் போவேன் என்று ஒரு சின்ன கூழாங்கல்ல எடுத்து அவன் நெற்றி பொட்டிலே படை எரிந்து நடந்தது உங்களுக்கு தெரியும். தாவீது ஜெயித்தான். ஜெயித்தது தாவீதும் அல்ல, கூழாங்கல்லும் அல்ல, அவன் மேலிருந்த அபிஷேகம். அதான் யுத்த அபிஷேகம்.